மக்கள் ஓசையின் சினிமா செய்திகள். வாய்தா பட நடிகை தற்கொலை. சென்னை விருகம்பாக்கம் மல்லிகை அவென்யூ பகுதியில் வசித்து வந்தவர் பவுலின் என்ற தீபா. சமீபத்தில் வெளியான வாய்தா திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்து பொதுமக்கள் மத்தியில் பிரபலமடைந்தார். இந்நிலையில் தனது வீட்டில் உள்ள மின் விசிறியில் துப்பட்டா மூலம் தூக்கிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தீபாவின் உறவினர்கள் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர் போனை எடுக்காததால் அவரது நண்பர் பிரபாகரன் என்பவர் வீட்டிற்கு நேரில் சென்று பார்த்தபோது தீபா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. தீபா தற்கொலை செய்வதற்கு முன்பாக ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் தான் ஒருவரை உயிருக்கு உயிராக காதலித்தேன் என்றும் ஆனால் தன் காதல் கைகூடவில்லை என்பதால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதாகவும் தன்னுடைய மரணத்திற்கு யாரும் காரணம் இல்லை என எழுதியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. சிம்புவை திருமணம் செய்து கொள்ள விரும்பும் நடிகை சித்தி இட்னானி. நடிகர் சிம்பு நடிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியாகி இருந்த படம் தான் வெந்து தணிந்தது காடு. ரசிகர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்புக்கு பின் இப்படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்த சித்தி இட்னானி சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் தெரிவிக்கையில், காதல் ரோஜாக்களை பரிசளிக்க வேண்டுமென்றால் யாருக்கு கொடுப்பீர்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு, அனைவருக்குமே தெரியும் தமிழகத்தின் தகுதியான பேச்சுலர் சிம்புத்தான் என்று. எனவே காதல் ரோஜாக்களை அவரிடம்தான் கொடுப்பேன் என தெரிவித்தார். மேலும் சிம்பு விரைவில் திருமண பந்தத்தில் இணைய வேண்டும், அவருக்கான ஜோடி விரைவில் வந்து அவருடன் இணைய இறைவனை வேண்டுகிறேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நடிகை சமந்தாவிற்கு இரண்டாவது திருமணமா? சில மாதங்களுக்கு முன்னதாக இவரது கணவர் நாக சைத்தன்யாவுடன் இவருக்கு விவாகரத்தானது. காதல் திருமணம் செய்து கொண்ட இருவரும் எதற்காக திடீர் என இப்படி ஒரு முடிவெடுத்தார்கள் என்று ரசிகர்களுக்கு இன்று வரையிலும் தெரியவில்லை. இதற்கிடையே நாக சைத்தன்யா வேறு ஒரு பெண்ணை காதலிப்பதாக தகவல் வந்ததை தொடர்ந்து அதற்கு விளக்கமளித்த அவர், நான் யாரையும் காதலிக்கவில்லை, என்னை பற்றி வீணாக எந்த வதந்தியும் பரப்பாதீர்கள் என கூறியிருந்தார். அவருக்கு இரண்டாவது திருமணம் நடக்க இருப்பதாக தகவல் வந்தன. ஆனால் அவர் அதற்கு எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் நடிகை சமந்தா இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சமந்தா ஃபேமிலிமேன் 2 படத்தில் நடித்த போது இந்த காதல் மலர்ந்ததாகவும் இவருடைய காதலர் வெளிநாட்டை சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது. இதனை கேட்ட ரசிகர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவராத நிலையில் இந்த தகவல் வதந்தியா அல்லது உண்மையா என்பது தெரியவில்லை. ஐந்து கதாபாத்திரங்களில் நடிக்கும் சூர்யா. சூர்யா 42 என தற்காலிகமாக பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தை ஸ்டுடியோ கிரீன் மற்றும் யூவி கிரியேஷன் நிறுவனம் இணைந்து தயாரிக்கின்றனர். சூர்யா 42 படத்தில் பாலிவுட் நடிகை திஷா பத்தானி, யோகி பாபு, கிங்ஸி, கோவை சரளா, ஆனந்த்ராஜ் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். தேவி ஸ்ரீபிரசாத் இசையமைக்க உள்ள இப்படத்தின் படப்பிடிப்பு சில தினங்களுக்கு முன்பு பூஜையுடன் தொடங்கி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. 3D முறையில் சரித்திர படமாக 10 மொழிகளில் வெளியாக உள்ளது இத்திரைப்படம். சூர்யா 42 இந்நிலையில் இப்படத்தில் அவர் 5 கதாபாத்திரங்களில் நடிப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. அண்மையில் வெளியான இப்படத்தின் போஸ்டரில் அர்த்தர், வெண்காட்டர், மண்டாக்கர், முக்காட்டர், பெருமனத்தார் என்ற பெயர்களில் இடம்பெற்றிருந்தது. அந்த பெயர்கள்தான் சூர்யா நடிக்கும் 5 கதாபாத்திரங்களின் பெயர் என கூறப்படுகிறது. இதனை ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருப்பதாக பதிவிட்டு வருகின்றனர். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.